வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். ஹஜ்ஜுக்கு திரும்பவும் யாத்திரைகளை எளிதாக்கிய கடவுள்களுக்கு பாராட்டு நன்றிகள் தெரிவித்திருக்கின்றார் சவுதி அரேபியா மன்னர் சல்மான். உலகம் முழுவதிலுமிருந்து ஹஜ் பயணங்கள் மேற்கொள்ளும் யாத்திரைகள் திரும்பி பெறுவதற்கு வசதிகள் செய்வதற்காக சவுதி அரேபியா மன்னர் சல்மான் கடவுளுக்கு நன்றிகள் தெரிவித்திருக்கின்றார். தியாக திருநாளில் யாத்திரைகள் பூர்வீகவாசிகள், வெளிநாட்டவர்கள், உலகில் வாழ முஸ்லிம்கள் ஆகியோருக்கு ஆற்றிய உரையில் நெருக்கடிக்கு பிறகு உலக முஸ்லிம்கள் பங்கேற்புடன் ஹஜ்ஜில் பங்கேற்க இறைவனின் ஆசீர்வாதத்தை மன்னர் பாராட்டியிருக்கின்றார். உலகம் முழுவதையும் பாதிக்கும் அசாதாரண சுகாதார நிலைமைகளுக்கு பிறகு யாத்திரைகள் திரும்புவதும் கடவுளின் கிருபையினால் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும், வைரஸ் காலத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள அனைத்து துறைகளின் ஊழியர்களுக்கும் மேற்கொண்ட பெரும் முயற்சிகளுக்கு அவர் நன்றிகள் தெரிவித்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். தொற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் நாடு பெரும் வெற்றி பெற்றதன் விளைவாக இந்த ஆண்டு யாத்திரைகளின் எண்ணிக்கை 1,000,000 அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யாத்திரைகளின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதுடன், அனைத்து யாத்திரைகள் கச்செயல்கள் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக என்றும், உலக முஸ்லிம்களுக்கு ஈகை திருநாள் வாழ்த்து என்று மன்னர் சல்மான் தனது ஈத் செய்திக்குறிப்பில் அறிவித்திருக்கின்றார். இந்தியன் சோசியல் புறத்தின் முயற்சியினால் உயிரிழந்தவரின் உடல் நல்லடக்கம். சவுதி அரேபியா அல் ஹாசிம் பிரைதா பகுதியில் வீட்டுரைவராக வேலை செய்து வந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகில் இருக்கும் மேலச்சேலையைச் சேர்ந்த முகமது அலி அஸ்டஃப் அவர்கள் மாரடைப்பின் காரணமாக கடந்த ஜூன் மாதம் 8 உயிரிழந்திருந்தார். இந்தியன் சோசியல் புறத்தின் தொடர் முயற்சிகள், நிர்வாகிகளை தொடர்பு கொண்ட அவர்கள் உறவுகள், நண்பர்கள் சவுதி அரேபியாவில் நல்லடக்கம் செய்வதற்கு தீவன உதவிகளை செய்திருமாறு கேட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் இந்தியன் சோசியல் புறத்தின் அல் ஹாசிம் கிளையின் துணைத் தலைவர் சுல்தான் மற்றும் அல் ஹாசிம் கிளைத் தலைவர் ஜேக் முகமது அவர்களின் தொடர் முயற்சியினால் உடலை இங்கே நல்லடக்கம் செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் அவரின் குடும்பத்தாரின் மூலமாக பெற்று அதனை இந்திய தூதரகத்தில் சமர்ப்பித்தனர். ஆவணங்கள் சரிபார்த்த இந்திய தூதரக அதிகாரிகள் உடலை நல்லடக்கம் செய்வதற்கான அனுமதிகளை வழங்கினர். பெறப்பட்ட ஆவணங்களை உரிய அதிகாரிடம் ஒப்படைத்து அடக்கம் செய்வதற்கான முறையான அனுமதிகள் பெற்று ஜூலை மாதம் 7 புரைதாவில் உள்ள ஹலீஜா மசூதியில் அசர தொழுகையின் பெண் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்தியன் சோசியல் புரத்தின் சமூக பணிகள் தொடர்கின்றன. உங்கள் ஒத்துழைப்புடன் தகவல் இந்தியன் சோசியல் புரம் ஊடகப் பிரிவு அல் ஹாசிம் கிளை. சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்த நாள் அரபா நாள். சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்த நாள் அரபா நாள். கடந்த வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டுக்கான அரபா நாளாக 9 அல் ஹஜ்ஜுடன், அதாவது அல் ஹஜ்ஜுக்குடன் ஒத்துப்போகின்றது. இந்த சூரியன் உதயம் சிறந்த நாள் என்றும், யாத்திரைகள் தங்கள் ஹஜ் யாத்திரையின் கிரிகைகளை மிக முக்கியமாக அரபாவுக்கு செல்லுதல் கடமைகளை நிறைவேற்றுகின்றார்கள். இந்த புனித நாளில் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் நோன்பு நொழுகை மன்னிப்பு தேடுவதன் மூலம் தங்கள் பெகுமதிகளை பெற ஆர்வமாக உள்ளனர். அரபா நாளை விட அதிகமான மக்கள் நெருப்பிலிருந்து அல்லாவை விடுவிக்கும் நாள் இல்லை. துல்ஹஜ் மாதத்தின் 10 அரபா தினம் ஒன்றாகும். அதில் அல்லாவின் ரப்பில் அலமீன் தனது அடியார்களை நெருப்பிலிருந்து விடுவிக்கின்றான். அரபாத் நாள் என்பது தர்வியா நாளுக்கு பிறகு மற்றும் தியாக நாளுக்கு முன் ஈதல் ஆதாவின் முதல் நாள். ஹஜ்ஜின் புனித யாத்திரையின் இந்த நாளின் போது யாத்திரைகள் அரபாத் மலையில் நின்று ஏக இறைவன் கையேந்தி தூவாக கேட்கின்றார்கள். அரபா நாளில் யாத்திரைகள் அல்லாதவர்கள் நோன்பு தொழுகை, நற்செயல்கள், திக்ரூஸ் செய்தல் ஆகியவற்றின் மூலம் நன்மைகளை தேடிக் கொள்கின்றார்கள். சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்த நாள் அரபா நாள். இந்த ஆண்டு ஹஜ் செய்வதற்காக உலகம் பூராகவும் இருந்தும், அதேபோன்று உள்ளூர் குடிமக்கள் என்றும் இதுவரை 899,353 நபர்கள் ஹஜ் பயணங்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக வெளிநாட்டு ஹஜ் யாத்திரைகளிலிருந்து 779,919 நபர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் உள்ளூர் பயணிகள், சவுதி அரேபியா குடிமக்கள் என்று 119,434 பேர் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் வைரஸ் பெருந்தொற்று காரணமாக இதுபோன்ற நிலைமைகளை சந்தித்திருக்கவில்லை ஹபா. மத்திய கிழக்கு நாடுகளில் வெயில் தற்சமயம் சொல்ல தேவையில்லை.
அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவின் பிரதான 3 இடங்களின் வெப்பநிலையை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இது 10 திகதிக்குரிய வெப்பநிலையாக காணப்படுகின்றது. தமாம் 46 பாகை சி, அல் அக்ஸா 45 சி, அல் ஹாசிம் பகுதியில் 44 பாகை சியாக வெப்பநிலை பதிவாகியிருக்கின்றது. இலங்கை விமான நிலையம் தொடர்பாக கிடைக்கப்பட்ட விசேட செய்தி ஒன்று, எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கையில் விமான பயணங்கள் ரத்து செய்யப்படுகின்றதா? இதுபோன்ற செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவலாகவும் கேட்கப்படும் கேள்வியாக காணப்படுகின்றது. இதற்குரிய விடையை விளக்கங்களை பார்ப்போம். இலங்கையில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் ரத்து செய்யப்படலாம் என்று ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகள் தவறான தகவல் என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மறுப்பதாக ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இலங்கையிலிருந்து எரிபொருள் தட்டுப்பாடு உச்சத்தை எட்டியிருந்தது. ஒரு வாரத்துக்கு மேலாக தனது விமான பயண அட்டவணையை நிர்வகிக்க முடிந்ததாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளனர். எனினும் சில விமானங்களில் பயண நேரங்களில் மாற்றங்கள் செய்யப்பட்ட போதிலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது விமான பயண நேர அட்டவணையை 100% செயல்திறனுடன் செய்து வருவதாக அறிவித்துள்ளனர். இந்த நெருக்கடியான தருணத்தில் திட்டமிட்டப்பட்ட விமான பயண நடவடிக்கைகள் சிறிதளவும் இடையூறுகள் இல்லாமல் செயல்பட அனைத்து விதமான முயற்சிகளையும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மேற்கொண்டு வருவதாக அவர்களுடைய ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே விமான பயணங்களில் எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தப்படாது என்ற அறிவித்தலை உங்களுக்கு வழங்கியுள்ளனர். அரபனால் சொற்பொழிவின் நேரலை சவுதி அரேபியா நேரப்படி 12:30 மணிக்கு நேரலை தமிழில் மொழிபெயர்த்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதற்குரிய லிங்கை நீங்கள் பார்வையிட விரும்பின் எமது டெலிகிராம் குரூப் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் அதற்குரிய லிங்கை போட்டிருக்கின்றோம். அந்த அரபானாட் சொற்பொழிவின் நேரலையை சவுதி அரேபியாவில் தமிழில் மொழிபெயர்த்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதை கேட்க விரும்புகிறவர்கள் நேரடியாக அந்த லிங்கை நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கின்றோம். அங்கு சென்று அந்த இதை கேட்டு மகிழுங்கள். ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மிகவும் சிரத்தையுடன் கவனிப்பு செய்யும் யாத்திரைகளை பாருங்கள். போன முறை ஹஜ் பயணம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாது மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஹஜ் பயணங்கள் இடம்பெற்றிருந்தது. இம்முறை அவர்களுக்குரிய உரிய முறையில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மிகவும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட யாத்திரைகள் இதுவரை வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடும். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில், முதலில் இந்திய ரூபாவில் 20.50, இலங்கை ரூபாவில் 97 ரூபா. தொடர்ந்து சவுதி அரேபியாவின் இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான நிலவரங்கள். சவுதி அரேபியாவில் இதுவரை 8 லட்சம் மொத்தமாக 887 பேருக்கு வைரஸ் பெருந்தொற்று இனங்காணப்பட்டிருந்தது. இதில் கிட்டத்தட்ட 784,478 நபர்கள் அதிலிருந்து குணமடைந்து சென்றிருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 300 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று. நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். வீடியோ பார்ப்பவர்கள் எமது செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். எமக்கு நேரம் கிடைக்கும் நேரங்களில் சவுதி அரேபியா பற்றிய முக்கியமான செய்திகளை தருவதற்கு நாம் காத்திருக்கின்றோம். நன்றி.